إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله اللهم صل على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فيقول الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين அருளாளன் அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்குவாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா உலகத்தில் மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கு நேரான வழியை காட்டுவதற்காக நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி வைத்தார். உலகத்திற்கு நபிமார்கள் வந்தார்கள், ரசூல்மார்கள் வந்தார்கள். மக்களுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய ஆயாத்துகளை மனிதர்களுக்கு அவர்கள் எட்டி வைத்து அவர்களுடைய அமானத்தை நிறைவேற்றிவிட்டு சென்றார்கள். அந்த வரிசையில் இறுதி உம்மத்தாகிய நமக்கு அல்லாஹு தஆலா நபியாக, ரசூலாக, இறுதி நபியாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தார். அவர்கள் தன்னுடைய முழு வாழ்நாளையும் நமக்கு நற்போதனைகளே, நற்கருமங்களை சொல்லித் தருவதிலும் அல்லாஹ்வுடைய ஆயாத்துகளையும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல்களையும் உம்மத்துக்கு போதிப்பதில் ஒரு வாழ்க்கையையும் அவர்கள் செலவழித்திருக்கிறார்கள். அதற்காக பெரும் பெரும் கஷ்டங்களை அவர்கள் சுமந்திருக்கிறார்கள். கியாமத் வரைக்கும் வரக்கூடிய மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை விடயங்களையும் அவர்கள் இந்த உம்மத்துக்கு அமானிதமாக ஒப்படைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, மனிதர்கள் என்று பார்க்கும் பொழுது நமக்கு உலகத்தில் உதவிகள் உபகாரங்கள் செய்தவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம், நமக்கு கல்வியையும் எளிமையும் கற்றுத்தந்த நம்முடைய ஆசான்களாக இருக்கலாம், நமக்கு பணத்தாலும் பொருளாலும் உதவிகள் செய்திருக்கக்கூடிய எத்தனையோ நல்லோர்களாக இருக்கலாம். அத்தனை பேர்களை விடவும் நமக்கு மிக பெரும் உபகாரியாக இருக்கிறவர்கள் என்றால் அது எங்களின் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்களை விடவும் பெரிய உபகாரி என்று சொல்வதற்கு உலகத்தில் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட உபகாரத்தை நமக்கு அவர்கள் செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள அன்பை உருவாக்கிக் கொள்வது உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களுக்கும் கட்டாய கடமையாக இருக்கிறது. நாம் நம்முடைய குடும்பத்தை, பெற்றோர்களை, குழந்தைகளை இயல்பாக நேசிக்கிறோம். இயல்பாகவே நம்முடைய உள்ளத்தில் அவர்களை பற்றிய அன்பும் இரக்கமும் இருக்கிறது. அல்லாஹ் ரசூலுடைய அன்பு அந்த அன்பை மிகைத்ததாக இருக்கிறது. சில பொழுது இயல்பாக அந்த அன்பு நம்மிடத்தில் போதிய அளவு இல்லாவிட்டாலும் கூட அந்த அன்பை நாம் முயற்சி செய்து நம்முடைய உள்ளங்களில் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள அந்த அன்பு நம்முடைய ஈமானுக்கு அடையாளமாக இருக்கிறது. அவர்களை விடவும் நமக்கு உபகாரம் செய்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொருவரும்
நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துஆ செய்வதை அல்லாஹ் தஆலா கட்டாய கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறார். தொழுகையில் அவர்கள் மீது சலவாத்து சொல்கிறோம். அத்தஹியாத்துடைய கடைசியில் அவர்கள் மீது சலவாத்து சொல்லாவிட்டால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். சலவாத் என்பது அவர்களுக்காக நாங்கள் செய்கிற துஆ. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதன் மீதும் நாளாந்தம் பல தடவைகள் அந்த துஆவை கட்டாய கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறார். إِنَّ اللَّهَ وَمَلَائِكَتَهُ يُصَلُّونَ عَلَى النَّبِيِّ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا صَلُّوا عَلَيْهِ وَسَلِّمُوا تَسْلِيمًا. اللهم ملكுகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள், அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது சொல்லப்படக்கூடிய ஸலவாத்தையும் சலாமையும் கட்டாய கடமையாக ஆக்குகிறார். குர்ஆன் தொழுகையை பற்றி பேசி இருக்கிறது, ஜகாத்தை பற்றி பேசி இருக்கிறது, சதகாவை பற்றி பேசி இருக்கிறது, கொடையை பற்றி பேசி இருக்கிறது, நிறைய வணக்கங்களை பற்றி பேசி இருக்கிறது. ஆனால் குர்ஆனில் எங்கும் அல்லாஹு தஆலா செலவழிக்கிறான், நீங்கள் செலவழியுங்கள், அல்லாஹு தஆலா சதகா கொடுக்கிறான், நீங்கள் கொடுங்கள், அவன் ஜகாத்து கொடுக்கிறான், நீங்கள் கொடுங்கள், அவன் தொழுகிறான், மலக்குகள் தொழுகிறார்கள், நீங்களும் தொழுங்கள் என்று சொல்லப்படவில்லை. இந்த அமலை சொல்லும் பொழுது மட்டும் மிக விசேஷமான முறையிலே நமக்கு சொல்கிறான். அல்லாஹ்வும் மலக்குகளும் நபி மீது சலவாத்து சொல்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் சொல்லுங்கள் அவர்கள் மீது சலவா, நீங்களும் அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது என்றால் வித்தியாசமாக ஏனைய அமல்களுக்கு சொல்லப்படாத விதத்திலே வித்தியாசமாக இந்த அமலை சொல்கிறது என்றால் அதில் இருந்து நாம் இதனுடைய பெருமதியை, இதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளலாம். நாம் ஏனைய வணக்கங்கள் செய்வது போல நாம் குர்ஆன் ஓதுகிறோம், ஜிக்ர் செய்கிறோம், திலாவத்துகள் செய்கிறோம், சதகாக்கள் கொடுக்கிறோம், இதுவெல்லாம் தனித்தனியாக அமல்களாக நாங்கள் பார்க்கிறோம். அவையெல்லாம் எப்படி தனித்தனியான அமலோ அதுபோல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதை இந்த உம்மத்துக்கு தனியான ஒரு அமலாக அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறார். அன்பான சகோதரர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அமலிலிருந்து மிக தூரமாகிவிட்டோம். சில முக்கியமான நாளாந்தம் நாங்கள் செய்ய வேண்டிய சில அமல்கள் நம்மை விட்டு மிக தூரத்திலே போய்விட்டன. நம்முடைய முன்னோர்கள், வயது முதிர்ந்தவர்கள், ஒரு காலத்திலே நாங்கள் அவர்களை பார்த்திருக்கிறோம், நிறைய ஜிக்ர்கள் செய்வார்கள், நிறைய சலவாத்துகள் ஓதுவார்கள். வெள்ளிக்கிழமை நாள் வந்துவிட்டால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தஸ்லீஹாத்துகளும் சலவாத்துகளும் சொல்லக்கூடியவர்களை நாங்கள் வாழ்க்கையில் பார்த்திருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இன்று நாம் அப்படிப்பட்ட காட்சிகளை காண முடியவில்லை. அந்த அமல்களை செய்யக்கூடியவர்கள் குறைந்து கொண்டு செல்கிறார்கள் என்றால் இது நம்முடைய நலவுக்கு அடையாளம் அல்ல. அல்லாஹு தஆலா ஒரு விசேஷமான அமலாக ஆக்கியிருக்கிறார். மூன்று விதமான விசேஷமான தன்மைகள் சலவாத்து என்ற இந்த அமலுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு எந்த அமலுக்கும் அப்படிப்பட்ட சிறப்பு சொல்லப்படவில்லை. வேற எந்த அமலுக்கும் சொல்லப்படாத விதத்தில் அல்லாஹு தஆலா மூன்று தன்மைகளை, மூன்று விஷயங்களை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லப்படக்கூடிய சலவாத்துகளுக்கு கூலியாக சொல்லி இருக்கிறார். மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது, ஹதீஸ் நமக்கு சொல்கின்றது. அன்பான சகோதரர்களே, அதுல ஒன்றுதான், நாம் நாளாந்தம் செய்யக்கூடிய துவாக்களில் பலது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஒரு சில துவாக்கள் சில காரணங்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இந்த சலவாத்தை பொறுத்தவரையில் உலமாக்கள் சொல்கிறார்கள், இது ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய துஆ. நாம் துஆ செய்கிறோம் என்றால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதில் எந்த தேவையும் கிடையாது. ஆனால் அல்லாஹு தஆலா அதை நமக்கு அமலாக ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த துஆவை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் சலவாத்து சொல்லும் பொழுது சந்தேகம் இல்லாமல் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடுகிறது. அது மறுக்கப்படுவது யாரும் சந்தேகப்பட தேவையில்லை. நான் சலவாத்து சொன்னேன், ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா,
யாரும் சந்தேகப்பட வேண்டிய தேவையில்லை, அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அபு சுலைமான் அத்தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எப்பொழுதும் துஆ கேட்பதாக இருந்தால் ஆரம்பத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு சலவாத் சொல்லுங்கள். நன்கு சலவாத் சொன்னதற்கு பிறகு உங்களுடைய தேவைகளை கேளுங்கள். அதற்கு பிறகு துவாவை முடிக்கும் பொழுது மீண்டும் சலவாத்தை சொல்லி உங்களுடைய துவாவை முடித்துக் கொள்ளுங்கள். காரணம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா மிக கண்ணியமானவன். ஒரு மனிதன் சலவாத்தை சொல்லும் பொழுது அந்த துவாவை அல்லாஹு தஆலா நிச்சயமாக அங்கீகரிக்கிறான். நாம் துவா கேட்கும் பொழுது ஆரம்பத்திலும் சலவாத்தை சொல்கிறோம், கடைசியிலும் சலவாத்தை சொன்னோம், நடுவில் நம்முடைய தேவைகளை கேட்டால் முதல் துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கடைசி துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடுவில் நாங்கள் கேட்ட விஷயம் மட்டும் நிராகரிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. அவனுடைய கொடைத்தன்மை, அவனுடைய அன்பின் காரணத்தினால், அவனுடைய கண்ணியத்தின் பழக்கத்தினால் அல்லாஹு தஆலா ஆரம்பத்தையும் ஏற்றுக்கொண்டவன், இறுதியையும் ஏற்றுக்கொண்டவன் நடுவில் கேட்டதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். இது நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விசேஷமான வாய்ப்பு. இரண்டாவது ஹதீஸில் வந்திருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் மீது நீங்கள் சலவாத்து சொல்லுங்கள், நீங்கள் எங்கு இருந்து என் மீது சலவாத்து சொன்னாலும் அந்த சலவாத் எனக்கு வந்து சேருகிறது. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. நாம எங்கிருந்தும் சலாம் சலவாத்து சொல்லலாம், அந்த சலவாத்துகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் உடனடியாக கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றன. பூமியில் சில மலக்குகள் இருக்கிறார்கள், அவர்கள் எப்பொழுதும் அங்கும் இங்கும் பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு வேலைதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு என்னுடைய உம்மத்தில் யாராவது என் மீது சலாம் சொன்னால் அந்த சலாத்தை அவர்கள் எனக்கு கொண்டு வந்து எட்டி வைத்து விடுவார்கள். நாம் அவர்களை தரிசிப்பதற்காக வேண்டி மதீனாவுக்கு செல்கிறோம். அங்கு போய் நாம் சலாம் சொல்லும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், உயிர் உள்ளவர்களுக்கு நேரடியாக நாங்கள் சலாம் சொல்வது போல நாம் அங்கு சென்று அவர்களுக்கு சலாம் சொல்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய சலாத்துக்கு நான் பதில் சொல்கிறேன், மா மின் அஹதின் யுஸல்லிமு அலை இல்லா ரத்தல்லாஹு அலைய ரூஹி ஃஅருத் அலைஹி ஸலாம். உங்களில் யாராவது என் மீது சலாம் சொன்னால் அல்லாஹு தஆலா என்னுடைய ரூஹை எனக்கு திருப்பி தந்து விடுகிறான், நான் அவர்களுடைய சலாத்துக்கு பதில் சொல்கிறேன். அன்பான சகோதரர்களே, இந்த உம்மத்தில் கடைசி வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்வதற்கு நேரடியாக அவர்களுக்கு சலாமை கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய மிகப்பெரும் ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறார். மூன்றாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா அலைய வாஹிதத, என் மீது யாராவது ஒரு தடவை சலவாத்து சொன்னார், ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா, அந்த ஒரு சலவாத்துக்காக அல்லாஹு தஆலா சலவாத்து சொன்னவர் மீது பத்து சலவாத்துகள் சொல்கிறார். அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் மீது சலவாத்து சொல்கிறார் என்றால் அதற்கு உலமாக்கள் அர்த்தம் சொல்கிறார்கள், அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று அர்த்தம். ஒரு தடவை சலவாத்து சொன்னால் அல்லாஹ்வுடைய பத்து ரஹ்மத்துக்கள் அந்த மனிதனுக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய அன்பை அடைவதற்கு, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு மிக லேசான வழி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்வது. அவனுடைய அருள், அவனுடைய ரஹ்மத் நம்மை தேடி வந்துவிடும். ஒரு தடவைக்கு பத்து தடவை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மதீனாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துக்கு செல்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால் செல்கிறார்கள். மதீனாவுடைய கட்டடங்களை எல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துக்குள்ளே சென்று அப்படியே சுஜூதில் விழுந்து விட்டார்கள். நீண்ட நேரம் சுஜூதிலேயே இருக்கிறார்கள். சஹாபி அவர்கள் பார்க்கிறார்கள், என்ன நடந்து விட்டதோ, ஏன் இவ்வளவு நீண்ட சஜ்தா, சொல்கிறார்கள், எனக்கு சந்தேகம் வர ஆரம்பித்து விட்டது, நான் பயப்பட ஆரம்பித்து விட்டேன், ஏன் இவ்வளவு நேரம் சஜ்தாவில் இருக்கிறார்கள். நீண்ட நேரத்துக்கு பிறகு சஜ்தாவில் இருந்து தலையை உயர்த்தினார்கள்.
கேட்கிறார்கள், போய் யார் ரசூலல்லாஹ் வலமைக்கு மாற்றமாக இவ்வளவு நீண்ட நேரம் சஜதா செய்தீர்கள்? காரணம் சொன்னார்கள், நான் சஜதத்து சுக்ர் செய்வேன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக ஒரு சஜதா செய்தேன். இவ்வளவு நீண்ட சஜதா எதற்காக சொன்னார்கள்? இப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் என்னிடத்திலே வந்தார்கள், எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொன்னார்கள். அல்லாஹ் தாலா சொல்லி அனுப்பி இருக்கிறார், அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்கள் மீது யாராவது சலவாத்தை சொன்னால் நான் அவர் மீது 10 சலவாத்துகள் சொல்கிறேன். உங்கள் மீது யாராவது சலாம் சொன்னால் அவர் மீது நான் 10 தடவை சலாம் சொல்கிறேன். இந்த ஒரு பாக்கியத்துக்காகத்தான் அவ்வளவு நீண்ட நேரம் சுஜூதில் இருந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றி செலுத்துகிறார்கள். அன்பான சகோதரர்களே, ஏதைய அமல்களுக்கு சொல்லப்படாத விதத்தில் மிக விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சிறப்புகள் தான் சலவாத்துகளுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறப்புகள். நாம் கஷ்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள் என்று வரும் பொழுது ஏதேதோ யோசிக்கிறோம், எங்கெங்கோ ஓடுகிறோம், பணம், பொருள், பதவி என்று யார் யாரையோ தேடுகிறோம், எங்கெங்கோ ஓடுகிறோம், எதை எதையோ யோசிக்கிறோம். கஷ்டங்கள் வரும் பொழுது, கவலைகள் வரும் பொழுது பணத்தை, பொருளை, மக்களுடைய உதவியை பயன்படுத்தக்கூடாது என்று மார்க்கம் தடை செய்யவில்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா சில இபாதத்துகளை நமக்கு காட்டி தந்திருக்கிறார், சில ஜிக்ர் துஆக்களை காட்டி தந்திருக்கிறார். நாம் அந்த துஆக்களை, அந்த முறைகளை ஒரு பொழுதும் மறந்து விடக்கூடாது. நம்முடைய பொருளால், பணத்தால் சாதிக்க முடியாதவைகளை, மனிதர்களுடைய உதவிகளால் சாதிக்க முடியாதவைகளை கூட அந்த துஆக்கள், ஜிக்ர்கள் மூலமாக நாம் சாதித்து விடலாம். சலவாத்துகள் மூலமாக பிரச்சனைகள் தூரமாக்கப்படுவது என்பது அனுபவபூர்வமான ஒரு உண்மையாக இருந்து வந்திருக்கிறது. பிரச்சனைகள் வரும்பொழுது ஒரு காலத்திலே சலவாத்துகளை சொல்லி அல்லாஹ்வுடைய உதவிகளை தேடி வந்தார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்துகள் சொல்வது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை உலகத்திற்கு கொண்டு வரும். தனி மனித வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு வரும், குடும்பத்துக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு வரும். குர்ஆன் நமக்கு சில அமல்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது, ஹதீஸ்களில் நமக்கு சில அமல்களை செய்வதற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எப்பொழுதும் கஷ்டங்கள் வந்தால், பிரச்சனைகள் வந்தால் அந்த அமல்களின் பக்கம், அந்த ஜிக்ர் துஆக்களின் பக்கம் நம்முடைய கவனங்கள் செல்ல வேண்டும். குர்ஆன் திலாவத் என்பது அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான மிகப்பெரிய ஒரு தீர்வு. வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர், உள்ளத்திலே இருக்கிற கவலைகள், பிரச்சனைகள், உள்ளத்திலே இருக்கிற நோய்கள் அத்தனைக்கும் குர்ஆன் மருந்து என்று குர்ஆன் சொல்கிறது. வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவா ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். குர்ஆனில் நாங்கள் ஆயத்துக்களை இறக்கி இருக்கிறோம், அதில் எத்தனையோ நோய்களுக்கு நாங்கள் ஷிஃபாவை வைத்திருக்கிறோம், எத்தனையோ நோய்களுக்குரிய மருந்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனுக்குள்ளே வைத்திருக்கிறார். அன்பான சகோதரர்களே, கஷ்டங்கள் வரும் பொழுது குர்ஆனின் பக்கம் செல்ல வேண்டும், கவலைகள் வரும் பொழுது குர்ஆனை எடுத்து ஓத வேண்டும், கவலைகள் தீர்ந்து கொடுக்கும். சந்தோஷமாக வாழ்வதற்குத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனை தந்திருக்கிறார். மா அன்ஃபாஹா மா அன்ஸல்னா அலைகல் குர்ஆன லிதஷ்கா, நீங்கள் பாக்கியங்களை இழந்து போவதற்காகவே நாங்கள் குர்ஆனை இறக்கவில்லை, நீங்கள் சந்தோஷத்தை பெறுவதற்காக, பாக்கியங்களை பெறுவதற்காகத்தான் நாங்கள் குர்ஆனை தந்திருக்கிறோம். கஷ்டப்படுவதற்காக அல்லாஹ் குர்ஆனை இறக்கவில்லை, எங்களுக்கு லேசிப்படுத்துவதற்காக அல்லாஹ் குர்ஆனை தந்திருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷகரமானதாக ஆக்குவதற்குத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனை நமக்கு இறக்கி வைத்திருக்கிறார். அன்பான சகோதரர்களே, யார் பரக்கத்து வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, வாழ்க்கையில் பரக்கத்து வேண்டும், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில், வீட்டில் பரக்கத்து வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய வழி குர்ஆன். கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரக், அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனுக்கு சொல்லி இருக்கிற பெயர் தான் பரக்கத் செய்யப்பட்ட வேதம். யாரெல்லாம் இந்த குர்ஆனுடன் எந்த வகையிலாவது சம்பந்தம் வைக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில அல்லாஹு தஆலா நிச்சயமாக பரக்கத்தை கொண்டு வந்து சேர்ப்பார்.
அது குர்ஆனை ஓதுவதாக இருக்கலாம், குர்ஆனை படிப்பதாக இருக்கலாம், குர்ஆனை பரப்புவதாக இருக்கலாம், குர்ஆனுக்காக எழுதுவதாக இருக்கலாம், குர்ஆனை பாதுகாப்பதாக இருக்கலாம், குர்ஆனுக்காக செலவழிப்பதாக இருக்கலாம், குர்ஆனை கற்றுக் கொடுப்பதாக இருக்கலாம். யார் எந்த வகையில் குர்ஆனுடன் சம்பந்தம் வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தியே தீருவார். பரக்கத்துக்குரிய மிகப்பெரிய வழி, வீட்டில் பரக்கத்தில்லை, வீட்டில் ஒரே கவலை பிரச்சினை, வீட்டில் நோய் என்று வரும் பொழுது மக்கள் எங்கெங்கோ அலைகிறார்கள், யார் யாரையோ தேடுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வை குர்ஆனில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். எந்த வீட்டில் குர்ஆன் சூரா பக்கரா ஓதப்படுகிறதோ சொன்னார்கள், அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடி விடுகிறார். ஷைத்தான் அந்த வீட்டில் இருக்க மாட்டான், பிரச்சனைகள் தீர்ந்து விடும். கவலைகள், நிறைய கவலைகள் ஷைத்தான் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே நுழைத்து விடுகிறார். அந்த கவலைகளை எல்லாம் போக்குவதற்கு ஒரு வழி வீடுகளில் குர்ஆன் ஓதப்பட வேண்டும். கஷ்டங்கள் வரும் பொழுது மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய இந்த அமல்களின் பக்கம்தான் எங்களுடைய கவனங்கள் செல்ல வேண்டும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த துஆவை குர்ஆன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்து விடுவை பெறுவதற்கு மிகப்பெரிய மருந்தாகத்தான் அல்லாஹு தஆலா அந்த துஆவை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். நமக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து அந்த பிரச்சனையுடன் ஒப்பீடு செய்து பார்த்தால் நம்முடைய பிரச்சனை நமக்கு சிறிசாகத்தான் தெரியும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலில் தூக்கி எறியப்படுகிறார்கள், நீருக்குள் மூழ்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு மீன் அவர்களை வந்து விழுங்கிக் கொள்கிறது, வயிற்றுக்குள் சென்று விட்டார்கள். நீருடைய வயிற்றுக்குள்ள இருந்து உலகத்தில் யாரை தொடர்பு ஏற்படுத்தலாம், யாருக்கு சொல்லலாம் பிரச்சனையை? அந்த இடத்தில் என்ன பணம் பதிலளிக்க போகிறது? அப்படிப்பட்ட கட்டத்தில் அவர்கள் அல்லாஹ்வை அழைக்கிறார்கள், என்ற வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்வை அழைக்கிறார்கள். அல்லாஹ்வு தஆலா சொல்கிறான், அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லி எங்களை அழைத்ததுதான் நாங்கள் அவர்களுக்கு பதில் அளித்தோம். நாம் அவர்கள் இருந்த அந்த கஷ்டத்தில் இருந்து நாம் அவர்களை பாதுகாத்து விட்டோம். நாம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி பாதுகாத்தோமோ அதுபோலதான் ஈமான் கொண்ட ஒவ்வொரு முஃமினையும் நாம் பாதுகாப்போம். அன்பான சகோதரர்களே, லா இலாஹா இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். எந்த கஷ்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் இந்த துவாவை அதிகம் ஓதும் பொழுது இந்த துவாவுடைய வரக்கத்தினால் அந்த கஷ்டங்களை பிரச்சனைகளை அல்லாஹு தஆலா தீர்த்து விடுகிறார். இஸ்திஃபார் என்ற ஒன்று நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே பாவங்களுக்காக மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு முறைதான் இஸ்திஃபாருடைய வார்த்தைகளை ஓதுவது. இஸ்திஃபார் வாழ்க்கையில் வரக்கத்துகளை கொண்டு வரும், பிரச்சனைகளை தீர்க்கும், கஷ்டங்களை இல்லாமலாக்கும். அல்லஜிமல் இஸ்திஃபார் ஹதீஸில் வந்திருக்கிறது, யார் இஸ்திஃபாரை மிக உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வார்களோ ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி தீக்கின் மக்ரஜா. வாழ்க்கையில் எந்த நெருக்கடி வந்தாலும் அதில் இருந்து வெளியாகக்கூடிய வழியை அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்திக் கொடுப்பார். மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அவருக்கு எந்த கவலைகள் இருந்தாலும் அந்த கவலைகளை அல்லாஹ் தஆலா நீக்கி விடுவார் இஸ்திஃபாருடைய பரக்கத்தினால். இந்த உலகம் கவலை என்ற அந்த நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறது. யாரை பார்த்தாலும் கவலை, காரணம் தெரியாத கவலைகளில் மக்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். கவலைகளை இல்லாமலாக்கும், வயர் நினைத்து கூட பார்க்காத வழிகளில் அல்லாஹு தஆலா உலகத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்து விடுவார். இஸ்திஃபாருக்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஆகிரத்தையும் மறைத்திருக்கிறான், உலகத்தையும் மறைத்திருக்கிறான். அவரிடத்தில் பாவ மன்னிப்பு தேடும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விடும், எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹு தஆலா தீர்த்து விடுவான். லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என்ற ஒரு சிறிய துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். சொன்னார்கள், அலா அதுல்லுக்கு அலா கன்தின் மின் குனூதில் அர்ஷ், அரசுடைய பொக்கிஷங்கள் இருந்தும் ஒரு பொக்க
பொக்கிஷத்தை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? என்ன யா ரசூலல்லாஹ், லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். அல்லாஹ் தஆலா மலக்குகள், அரசை சுமப்பதற்கான மலக்குகளை படைத்து 8 மலக்குமார்கள் அரசை சுமக்கிறார்கள். அந்த அரசை சுமப்பதற்குரிய பொறுப்பை அவர்களுக்கு கொடுத்த நேரத்தில் அந்த மலக்குகள் சொல்கிறார்கள், நாங்கள் எப்படி அரசை சுமக்க போகிறோம், எங்களுக்கு அந்த சக்தி இல்லையே. அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா இந்த துவாவை இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லா என்ற துவாவை ஓதுங்கள். ஓதினார்கள், அவர்களுக்கு அரசை சுமப்பதற்குரிய சக்தி வந்துவிட்டது. உலமாக்கள் சொல்கிறார்கள், அனுபவபூர்வமான ஒரு உண்மை, வேலைகள் கஷ்டமாகும் பொழுது, உலகத்தில் நெருக்கடிகள் வரும்பொழுது, கவலைகள் பிரச்சனைகள் என்று வரும்பொழுது இந்த துவாவை அதிகம் ஓதுகிற பழக்கத்தினால் அல்லாஹு தஆலா கஷ்டமான வேலைகளை இழிவுபடுத்தி விடுகிறார். அது எந்த வகையான சுமைகளாக இருந்தாலும் சரி, கையில் தலையில் தூக்கக்கூடிய சுமைகளாக இருந்தாலும் அல்லது உள்ளங்களில் நாங்கள் சுமக்கக்கூடிய கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் என்ற அந்த சுமைகளாக இருந்தாலும் சரி, இந்த துவாவை ஓதும் பொழுது அந்த பாரங்களை அல்லாஹு தஆலா இல்லாமலாக்கி விடுகிறார். வாழ்க்கையின் பாரத்தை குறைக்கக்கூடிய வார்த்தைகள் தான் லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லா. அன்பான சகோதரர்களே, இதுல எல்லாம் நாம் சந்தேகப்படக்கூடாது. நம்முடைய உடலையும் உயிரையும் இந்த உலகத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அஸ்பாபுகளையும் படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய மருந்துகள் இவையெல்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்வது பிரச்சனைகளை தீர்க்கும், கஷ்டங்களை போக்கும், அவலைகளை போக்கிவிடும். ஒரு சஹாபி இருந்தார்கள், உபை இப்னு காப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய வழக்கம் இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நிறைய சலவாத்து சொல்லுவார்கள். ஒரு நாள் போய் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உங்கள் மீது நிறைய சலவாத்து சொல்கிறேன், நான் ஆசைப்படுகிறேன், நான் எனக்காக வேண்டி கேட்கக்கூடிய ஒரு துவாவில், எனக்காக வேண்டி கேட்கக்கூடிய துவாவில் நாளில் ஒரு பகுதியை உங்களுடைய சலவாத்துக்காக நான் ஒதுக்க வேண்டும், நாளில் ஒரு பகுதி உங்கள் மீது நான் சலவாத்து ஓத வேண்டும் என்று விரும்புகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா ஷித்த ஃபஇன் ஜித்த ஃஹுவ கைர், விரும்பிய அளவு என் மீது சலவாத் ஓதுங்கள், நீங்கள் நாளில் ஒன்று அளவு ஓத கேட்கிறீர்கள், இன்னும் அதிகரித்தால் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கேட்டார்கள், அப்படியாக இருந்தால் யார் ரசூலல்லாஹ், அரைவாசி ஓதட்டுமா? நான் எனக்காக வேண்டி கேட்கக்கூடிய துவாக்களில் அரைவாசியை சலவாத்தாக ஆக்கிக் கொள்ளட்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விரும்பிய அளவு ஓதுங்கள், இன்னும் அதிகரித்தால் அது உங்களுக்கு இன்னும் நலவாக இருக்கும். அந்த சஹாபி கேட்கிறார்கள், அப்படியாக இருந்தால் என்னுடைய துவாவை மூன்றாக பிரித்து 3/2 பகுதி அளவுக்கு உங்கள் மீது சலவாத் ஓதட்டுமா? சொன்னார்கள், விரும்பிய அளவு ஓதுங்கள், இன்னும் அதிகரித்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்றார். அப்படியாக இருந்தால் யார் ரசூலல்லாஹ், என்னுடைய துவாவை நான் முழுமையாக உங்கள் மீது சலவாத் ஓதுவதாக ஆக்கிக் கொள்ளட்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வார்த்தைகளில் ஒரு பதில் சொன்னார்கள். உலமாக்கள் சொல்கிறார்கள், அந்த 2 வார்த்தைகளுக்குள் துன்யா ஆஹராவுடைய 2 கயிறுகளை ஒன்று சேர்த்து விட்டார்கள். சொன்னார்கள், இதன் சுப்பா ஹம்மத், நீங்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளையும் அல்லாஹு தஆலா பொறுப்பெடுத்து விடுவார், உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுவார். அன்பான சகோதரர்களே, கவலைகள் அல்லாஹ்வினால் பொறுப்பேற்கப்பட வேண்டுமா? அதற்குரிய ஒரே வழி அவர்கள் மீது சலவாத் சொல்லுவோம். நம்முடைய பாவங்கள் இஸ்திஃபார் எப்படி பாவங்களுக்கு மன்னிப்பாக இருக்கிறதோ, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு சலவாத்தும் பாவங்களை மன்னிக்கப்படுவதற்கு, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய இஸ்திஃபாராகவும் காரணியாகவும் மாறுகிறது.
அன்பான சகோதரர்களே, நிறைய சலவாத்துகளை ஓத வேண்டும், நிறைய பரக்கத்துகளை பெறலாம், வாழ்க்கையில் பெரும் பெரும் பரக்கத்துகளை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தி தருவான். நாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆலிமாக இருந்தவர்கள். மிக கொஞ்ச காலத்தில் மிக பெருமதிமிக்க பெரும் பெரும் கிதாபுகளை இந்த உம்மத்துக்கு எழுதி தந்தவர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வாழ்நாளில் நிறைய பரக்கத் செய்திருந்தார். அவர்கள் ஒரு தடவை தன்னுடைய தோழர்களிடத்திலே சொல்கிறார்கள், நான் 35 தடவைகள் நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கனலில் தரிசித்திருக்கிறேன். நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனலில் தரிசிப்பது என்பது மனிதருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். யார் என்னை கனவில் கண்டார்களோ அவர்கள் என்னைத்தான் கண்டார்கள், சந்தேகப்பட தேவையில்லை. ஏனென்றால் ஷைத்தான் என்னுடைய தோற்றத்தில் வரமாட்டார், ஷைத்தானுக்கு வர முடியாது என்னுடைய தோற்றத்தில். யார் என்னை கனவில் கண்டார்களோ அவர்கள் விழிப்பிலும் என்னை பார்ப்பார்கள். உலமாக்கள் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள், பல விளக்கங்களை சொல்லி இருக்கிறார்கள். அதில் ஒன்று, பத்தயரா தஸ்தீரமாரா, யார் என்னை கனவில் கண்டார்களோ நிச்சயமாக அந்த கனவுக்குரிய ஒரு ஹைர் இருக்கிறது, அதனுடைய விளக்கத்தை அவர் வாழ்க்கையிலே பார்ப்பார். அதனுடைய ஹைரை நிச்சயமாக அவர் உலகத்திலே கண்டுகொள்வார். மிக பெரும் ஒரு பாக்கியம் சொன்னார்கள், 35 தடவைகள் நான் அவர்களை கனவில் பார்த்திருக்கிறேன். கேட்டார்கள், அப்படி விசேஷமாக நீங்கள் என்ன அமல் செய்கிறீர்கள்? சொன்னார்கள், எனக்கு தெரியாது, என்னுடைய ஒரு வழக்கம் இருக்கிறது, நான் எப்பொழுதெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்கிறதோ, நான் எந்த நிலையில இருந்தாலும் சரி, நடந்து கொண்டிருந்தாலும் உட்கார்ந்திருந்தாலும் எழுதி கொண்டிருந்தாலும் எல்லா நேரத்திலும் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதில் என்னுடைய நேரத்தை கழிக்கிறேன். அதுதான் இதற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நாம் அவர்களை நேசிக்கிறோம். நம்முடைய பெற்றோர்களை விடவும் நம்முடைய உயிர்களை விடவும் எங்களுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம். நாம் அவர்களை கனவில் பார்க்க வேண்டும். கியாமத்துடைய நாளில் நாம் அவர்களை சந்திக்க வேண்டும், அவர்களுக்கு பக்கத்திலே இருக்க வேண்டும் என்றால் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், அக்தருஹும் அலைய ஸலாத்தன், கியாமத்துடைய நாளில் எனக்கு மிக சமீபமாக இருக்கிறவர்கள் சொன்னார்கள், என் மீது யார் அதிகம் ஸலவாத் ஓதுகிறார்களோ அவர்கள் தான். நிறைய தலவாத்துகளை ஓத வேண்டும். ஓய்வு நேரங்கள் நமக்கு நிறைய கிடைக்கின்றன. அன்பான சகோதரர்களே, நம்முடைய நாவுகளுக்கு நாங்கள் ஜிக்ரிகளையும் சலவாத்துக்களையும் குர்ஆன் திலாவத்துகளையும் பழக்கப்படுத்த வேண்டும். வீண் பேச்சுகள் நம்மிடத்திலே கூடிக்கொண்டு செல்கிறது. நாலு வார்த்தைகளில் சொல்ல முடியுமான விடயங்களை பல பொழுது நாங்கள் 40 வார்த்தைகளில் பேசுகிறோம். அபிவுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு மிக கண்ணியமான கௌரவமான பண்புகளை பேச்சு முறைகளை கற்றுத் தந்திருக்கிறார்கள். கொஞ்ச வார்த்தைகளில் ஆழமான நிறைய கருத்துக்களை பேசுவார்கள். அவர்கள் நமக்கும் கற்றுத் தந்திருக்கிறார்கள் ஆழமான மிக பெரும் கருத்துக்களை கொஞ்ச வார்த்தைகளை சொல்வதற்குரிய பயிற்சியை இந்த உம்மத்துக்கு அவர்கள் தந்திருக்கிறார்கள். நிறைய சிந்திக்கக்கூடிய நிறைய புரிந்து கொள்ளக்கூடிய குறைவாக பேசக்கூடிய ஒரு உம்மத்தாகத்தான் அவர்கள் எங்களை பயிற்றுவித்திருக்கிறார்கள். எப்பொழுதும் நம்முடைய வார்த்தைகள் குறைவாக இருக்க வேண்டும், அந்த வார்த்தைகளின் ஆழம் கருத்துக்கள் அதிகமாக இருக்க வேண்டும். வீண் வார்த்தைகளை தவிர்ப்போம். நம்முடைய நேரங்களை ஜிக்ர்களிலும் திலாவத்துகளிலும் துஆக்களிலும் நாங்கள் செலவழிப்பதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். ஒரு சஹாபி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது? சொன்னார்கள், அந்தமூத் வலிதானுக ரக்பும் மின் ஜிக்ரில்லாஹ், உங்களுக்கு மௌத்து வரும் பொழுது அல்லாஹ்வுடைய ஜிக்ரினால் உங்களுடைய நாவு நனைந்து கொண்டிருக்க வேண்டும். சில மனிதர்களை பார்க்கிறோம், அவர்கள் ஜிக்ரி செய்து 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 எப்பொழுதும் வாய் நனைந்து கொண்டிருக்கும். அந்த நிலையில் மரணம் வருவதுதான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, அந்த பாக்கியம் சும்மா கிடைப்பதில்லை. நாம் அதற்குரிய பயிற்சிகளை வாழ்க்கையில் செய்ய வேண்டும். வீண் வார்த்தைகளை தவிர்ப்போம்.
சஹாபாக்களில் சிலர் வாயில் கல்லை போட்டுக் கொண்டிருந்திருக்கிறார்கள் வீண் வார்த்தைகள் வரக்கூடாது என்பதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவை கட்டுப்படுத்துகிறார்கள், எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய ஜிக்ருலயே இருப்பார்கள். فليقل خيرا او ليصمت பேசினால் நலவே பேச வேண்டும் அல்லது மௌனமாக இருந்து விட வேண்டும். அதைத்தான் நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அன்பான சகோதரர்களே, நாவுகளை கட்டுப்படுத்தும் வீண் பேச்சுகளை இல்லாமலாக்கினால் இந்த அமல்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கும். யாரையும் குச்சி காட்டக்கூடாது, யாரை பற்றியும் புறம் பேசக்கூடாது. பெரும்பெரும் பாவங்கள் சர்வசாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மை விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இந்த கட்டுப்பாடும் கிடையாது. யாரும் யாருக்கும் முன்மாதிரி இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை சமூகத்திலே வந்து கொண்டிருக்கிறது. யார் யாருக்கு நலவை சொல்வது, பேசுவதற்கு யார் யாருக்கு சொல்லிக் கொடுப்பது என்ற ஒரு ஒரு முடிவு செய்ய முடியாத ஒரு நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவைகளை தவிர்த்து வாழ்க்கையில் நலவுகளை அதிகரித்துக் கொள்வோம். ரப்பிஸ்ஸிர்லி என்ற வார்த்தையை அதிகமாக சொல்ல சொன்னார்கள் சையதுனா உஸ்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மகனுக்கு சொல்கிறார், எப்பொழுதும் ரப்பிஸ்ஸிர்லி என்று சொல்வதை உங்களுடைய நாவுக்கு பழக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சில நேரங்கள் இருக்கின்றன, அந்த நேரத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து விடுகிறார். கபூலியத்துடைய நேரங்கள் நீங்கள் அந்த நேரத்தில் ரப்பிஸ்ஸிர்லி என்று சொல்லிவிட்டால் உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். அன்பான சகோதரர்களே, இந்த மாதிரி நாம் நாளாந்தம் நம்முடைய அமல்களில் இப்படியான ஜிக்ர்களுக்கு சலவாத்துகளுக்கு நேரங்களை ஒதுக்கி நம்முடைய ஏனைய சாப்பாட்டுக்கு நம்முடைய ஏனைய தேவைகளுக்கு நாங்கள் நேரங்களை ஒதுக்குவது போல காலையிலும் மாலையிலும் ஏனைய நேரங்களிலும் இதற்காக வேண்டி நேரங்களை ஒதுக்கி இந்த அமல்களை செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில் பெரும் பரக்கத்தை செய்வார். வாழ்க்கை கொஞ்ச காலம்தான், கிடைக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். இது முடிந்தால் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்க மாட்டார்கள். எப்பொழுது முடியும் என்பது யாருக்குமே தெரியாது. நம்பிக்கை இல்லாத உறுதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்ந்தது அதிகம், வாழ இருக்கிறது எவ்வளவு என்பது தெரியாது, குறைவாக இருக்கலாம். இருக்கிற இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் லேசான வாய்க்கு பாரமில்லாத உடலுக்கு பாரமில்லாத இந்த அமல்களால் நாம் நிரப்பி நிறைய தயாரிப்புகளை நாம் செய்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. யாரா நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக. எங்களுடைய கஷ்டங்களை நீ தூரமாக்கி விடுவாயாக. சோதனைகளை விட்டும் நம்மையும் பூரா உம்மத்தையும் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இயற்கை அழிவுகளில் இருந்து மக்களை நீ பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் யா அல்லாஹ் பிரச்சனைகளுக்கு அழிவுகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் நீ உதவி செய்வாயாக. உன் பக்கம் கவனங்களை திருப்பி விடுவாயாக. உன்னிடத்திலே கைகளை ஏந்த வைப்பாயாக. யா அல்லாஹ், நம்முடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. வாஆஃகிரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Thank you.